கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, செவி விருத்த சேதனம் அடையட்டும். அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாய் இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பமில்லை. எரேமியா 6:10. மனிதனது சரீரத்தை பாவத்திற்கு உட்பட செய்வதில் செவி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒளி அலைவரிசையில் பல ஒளிகள் இருக்கின்றன, ஆனால் காதுகள் எந்த ஒளியை விரும்புகிறதோ அதுவே உள்ளுக்குள் வருகிறது. நல்ல சத்தமாக இருந்தால் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தாது, ஆனால் ஆகாத சத்தமாக இருந்தால் ஆரம்பத்தில் இனிப்பாக தெரியும், ஆனால் காலம் போக போக அது தன் வேலையை காட்ட ஆரம்பித்துவிடும். ஆம் என கண்பானவர்களே, ஆகாயத்தில் அநேக ஒளி அலைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளது. ரேடியோவை உபயோகிக்கின்ற ஒருத்தர் எந்த மீட்டருக்கு நேராக முள்ளை திருப்புகிறாரோ அந்த மீட்டரில் உள்ள அலைவரிசையில்தான் உள்ளே சத்தம் வரும். மீட்டர் சரியாக பிடிக்கப்படாவிட்டால் இறைச்சல் உண்டாகும். இன்னும் சில சமயங்களில் குறுக்கு சத்தம் கேட்பதும் உண்டு. இந்த வித சந்தர்ப்பங்களில் கேட்க வேண்டியதை நாம் தெளிவாக கேட்க முடியாது, கேட்கக்கூடாததை கேட்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாகிவிடும். முள் தான் உங்கள் மனம் அல்லது சிந்தனை. உங்கள் மனம் சிந்தனை எதற்கு நேராக திரும்புகிறதோ அந்த சத்தம்தான் உங்கள் உள்ளே செயலாற்றும். ஏவாள் சர்ப்பத்தின் சத்தத்திற்கு தன் மனதில் இடம் கொடுத்தாள். அவள் கண்களுக்கு கனி இன்பமாய் தோன்றியது. அந்த சர்ப்பத்தின் ஆலோசனை அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. மனைவியின் சத்தம் ஆமானுக்கு நலமாய் தோன்றியதால் தூக்கு மரத்தை செய்வித்தான் பார்க்கிறோம். வாலிபரின் ஆலோசனை ரெகோபியாமுக்கு பிரியமாயிருந்ததினால் தனது ராஜ்யத்தை விட்டுவிட்டு எருசலேமுக்கு ஓடிப்போனான். சாத்தானின் சத்தத்திற்கு யூதா செவி கொடுத்ததினால் இயேசுவை காட்டி கொடுத்தான். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித சத்தத்திற்கு தங்கள் செவியை சாய்த்தார்கள். ஆம் என கண்பார்களே, வேதத்தில் நாம் மோசேயை குறித்து பார்க்கும்போது அவன் செவி உண்மை உள்ளது என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக இளம்பின போதும், அவர்களை அழித்து விட வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன போதும் மோசே அதற்கு சம்மதிக்கவில்லை. அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவனாய் இருக்கிறான். அவனது செவி விருத்த சேதனம் உள்ளது. ஆம் என கண்பனவர்களே, நமது செவி விருத்த சேதனம் உள்ளதா இருக்கிறதா? நாம் நமது சரீரத்தின் அவயங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அப்பொழுது நாம் நமது அவயங்களை காத்து கொள்ள முடியும். ஜபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வேதவசனம் சொல்லுகிறது போல அவருடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது. எங்களது செவி விருத்த சேதனம் இல்லாதபடி விருத்த சேதனம் உள்ளதாக இருக்க கிருபை செய்தரலும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்பதற்கு எங்கள் செவியை திறக்கவும், வீணான காரியங்களுக்கு எங்கள் செவியை விளக்கவும் தக்கதான கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதித்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.